வணக்கம் அவர்களே, இப்ப நம்ம 17 கீழ்கலக்கு நூல்கள்ல அடுத்த நூலான ஆசாரக்கோவை பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? இந்த ஆசாரக்கோவை பள்ளி புத்தகத்துல ஒரு பாடல் இருக்கு, அதையும் பாத்துக்கோங்க. அதுக்கான PDF நம்ம கொடுத்துருக்கோம். அது இல்லாம பேசிக்கா ஆசாரக்கோவையை பத்தி இந்த வகுப்பு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இது நூலோட பெயர் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஆசாரக்கோவை. இதை எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா ஆசாரம் பிளஸ் கோவை அப்படின்னு பிரிப்பாங்க. எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா ஆசாரம் பிளஸ் கோவை அப்படின்னு பிரிப்பாங்க. ஓகேங்களா? இப்போ நிறைய இடத்துல இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? எங்கள் குடும்பம் வந்து ரொம்ப ஆச்சாரமான குடும்பம். மேக்சிமம் வந்து இந்த பிராமணர்கள் வீட்டிலலாம் இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, ரொம்ப ஆச்சாரம் ஆச்சாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஆசாரம் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஆசாரம்னா என்ன சொன்னால் ஒழுக்கம். ஓகேங்களா? ஒழுக்கம் அப்படிங்கிறது ஆச்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இதில் ஆசாரக்கோவையில் ஆசாரம் அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒழுக்கம். ஓகேங்களா? ஆசாரம் அப்படின்னா என்ன சார்? ஒழுக்கம். இதே கோவை அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா தொகுப்பு. அப்போ நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு தான் எதுன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா ஆசாரக்கோவை. அப்போ ஆசாரக்கோவை அப்படிங்கிறது என்ன சார்? நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. ஆசாரக்கோவை என்பதன் பொருள் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. இதோட ஆசிரியர் பார்த்துட்டீங்க அப்படின்னா பெருவாயின் முள்ளியார். இவர் பிறந்த ஊர் பார்த்துட்டீங்க அப்படின்னா வன்கயத்தூர். ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். இவர் பிறந்த ஊர் பார்த்துட்டீங்க அப்படின்னா வன்கயத்தூர். இதில் மொத்தம் எவ்வளோ பாடல்கள் இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா 100 பாடல்கள் இருக்குது. இது என்ன பாவகையில் பாடப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா வெண்பா. ஓகே, ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ இவ்வளோ தான் ஆசாரக்கோவையை பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே. இதை வச்சுக்கிட்டு நீங்கள் பள்ளி புத்தகங்கள் வந்து நீங்கள் படிக்கலாம், ரொம்ப ஈஸியானது தான். இப்போ நூலோட பெயர் பார்த்துட்டிங்கன்னா ஆசாரக்கோவை. இந்த ஆசாரக்கோவையை நம்ம எப்படி பிரிப்போம் அப்படின்னா ஆசாரம் ப்ளஸ் கோவை அப்படின்னு பிரிப்போம். ஆசாரம் அப்படின்னா ஒழுக்கம், கோவை அப்படின்னா தொகுப்பு. அதனால் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம். இதோட ஆசிரியர் பார்த்துட்டிங்க அப்படின்னா பெருவாயின் முள்ளியார். அவர் பிறந்த ஊர் வந்து பள்ளி புத்தகத்திலே கொடுத்துருக்காங்க, வன்கோயத்தூர். அதனாலே நல்லா படிச்சுக்கோங்க. மொத்தம் 100 பாடல்கள் இருக்குது. இதோட பாவகை பார்த்துட்டிங்க அப்படின்னா வெண்பா. ஓகேங்களா? வெண்பானாவே நமக்கு தெரியும், செப்பல வசையில் வரக்கூடியது தான். ஓகேங்களா? இந்த ஆசாரக்கோவையில் இன்னும் என்னென்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம தினசோறும் செய்யக்கூடிய அந்த சில கடமைகள்லாம் வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இதோட சேர்ந்து பள்ளி புத்தகத்துக்கான PDF நம்ம கொடுத்துருப்போம், அதையும் படிச்சு கேட்டிங்க அப்படின்னா அந்த ஆசாரக்கவி அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? நன்றி மாணவர்களே.